சகோதரி பிஜி, ஒரு நல்ல கேள்வி கேட்குறாங்க. உங்கள் மதத்துக்கு இஸ்லாத்துக்கு மாறிட்டாங்க, ஆனால் ஒரு மாற்றம் தெரியல. வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலில் போய் துழுவுறது தவிர மற்றபடி குடிக்கிறாரு, குடிச்சு போட்டு பெண்கள் வந்து அடிக்கிறாரு, உங்கள் வீட்டில் மனைவியோடு சண்டை போடுறாரு. என்ன ஏன் உங்கள் மதம் மாற்றலையான்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மதத்தை ஏற்றுக்கொண்டவர்களை நீங்கள் மதம் மாறி வந்தவரை பற்றி சொல்கிறீங்க. மதம் மாறியவராக இருக்கட்டும், பிறப்பிலேயே அவருடைய பெற்றோர்களும் இந்த மதத்திலே இருந்து அப்படியே வாழ்ந்தவர்களை யார் வேணாலும் இருக்கட்டும், ஒரு மதம் எப்போ மாற்றும்னா தானாக முன் வந்து மதம் மாற்றாது. ஒரு மதம் என்பது ஒரு கோட்பாடு, மதம் என்பது ஒரு தத்துவம், மதம் என்பது ஒரு போதனை, மதம் என்பது ஒரு அறிவுரை, மதம் என்பது ஒரு சித்தாந்தம், அவ்வளோதானே. அந்த சித்தாந்தத்தை நம்பி படித்து தன் வாழ்க்கையில் யார் கடைபிடிச்சு வெற்றி அடையணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் அது வெளியே காட்டும். அதுலேயே அறகுறை நம்பிக்கை உள்ளவர் சும்மா ஒரு பேருக்கு, இப்போ முஸ்லீம்கள்லேயே பரம்பரை முஸ்லீமாக இருப்பான், இஸ்லாத்தை பற்றி என்னன்னே தெரியாது, இஸ்லாத்தை படிக்க குரானை படிக்கவே இல்லை, நபிகள் நாயகத்தின் போதனைகளை தெரியவே இல்லை. அப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கிற அவங்க என்ன செய்வாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே குடிப்பாங்க, அடிப்பாங்க, லஞ்சம் வாங்குவாங்க, ஏமாற்றுவாங்க, போய் பேசுவாங்க. யார் இதை கடைபிடிப்பார்கள் என்றால் இதை முழுசாக நம்பி இதன்படி வாழ்ந்தால் தான் நமக்கு வெற்றி, இல்லைன்னு சொன்னால் கடவுளுக்கு முன்னாடி நம்ம தண்டிக்கப்படுவோம். நாம் இறந்த பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, கடவுளுக்கு முன்னாடி நிறுத்தப்படுவோம். அப்போ நம்ம கடவுளுக்கு முன்னாடி பதில் சொல்லலாட்டி இறைவன் நம்மளை தண்டிப்பான் என்கிற அச்சத்தோடு யார் இந்த செய்திகளை பார்க்கிறார்களோ படிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அது வெளியே காட்டும். அப்படி இல்லாதவன் அவன் என்னத்த பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவன் நேர்வழியில் வரமாட்டான். அவங்க இன்னும் சரியாக அவங்களுடைய உள்ளத்தில் உட்காரல், மேம்போக்காக சில விஷயங்கள் உட்கார்ந்துருக்கே தவிர பெரும்பாலும் அதில் உள்ள செய்திகள் அனைத்தும் அவங்க புரிஞ்சு அதை விளங்கி அதனுடைய மரணத்திற்கு பிறகான வாழ்க்கை குறித்த அச்சமெல்லாம் அவங்களுடைய உள்ளத்தில் இறங்க. இப்போ என்ன செய்யணும், அதுக்குரிய வேலையை செய்யும். நீ குடியேறி பாட்டு என்று சொல்வதை விட நீ வந்திருக்கிற மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம், அது என்ன சொல்லுது, நீ செத்த பிறகு உன் வாழ்க்கை உண்ட, அந்த வாழ்க்கையில் நீ கடவுளுக்கு முன்னாடி நிப்பாட்டப்படுவிய, அப்போ உன்னால் பதில் சொல்ல முடியுமா, இந்த உடம்பை பற்றி கடவுள் கேட்பாரு, உனக்கு ஒரு அழகான உடம்பை கொடுத்தனடா, குடிச்சு குடிச்சு பாழாக்கிட்டேன்னு கேட்பாரு, உனக்கு சம்பாதிச்ச காசு கொடுத்தனே காசையெல்லாம் இப்படி பாழாக்கிட்டு வந்து நிற்கிறியேன்னு கேட்பாரு, இந்த கேள்வி கொண்டு பதில் இருக்குதான்னு சொல்லி அவரை புரிய வைக்க வேண்டும். அவர் மேலோட்டமாக ஏதோ ஒன்று ரெண்டு பார்த்துட்டு உள்ளே வந்திருக்காரு, இன்னும் முழுசாக பார்க்கலை, முழுசாக படிக்கலை, அதுக்கான வாய்ப்பு கிடைக்காமல் இருந்திருக்கலாம், வேறு சூழல் இருந்திருக்கலாம். அதற்கான வேலைகளை செய்தால் ஒருவேளை அவர் திருந்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர் இவர் மட்டுமில்லை, இவர் மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் அவர்களுடைய நிலையை அதுவாகத்தான் இருக்கும்.